ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யுவர் மிஸ் கையோட 10th எபிசோட தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே ட்ரிப்பே இருக்கும்போது தானும் துஃபாவும் அவங்க மொமெண்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சானியையும் ப்ரப்போஸ் பண்ணி பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் டோமும் வியும் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை வியோட அக்கா பார்த்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை அவுட் கொடுக்க வேண்டிய பிளேஸ்க்கு துஃபா அங்கே போயிருப்பான். அந்த பிளேஸில் அவன் கூட ஏற்கனவே பேரான ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான். தானும் துஃபாவோட பிளேஸ்க்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட பழைய பிளேயர்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருப்பான். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏய், ஜப்பானுக்கு போகிறான் இல்லையா, ஸோ அவனுக்காக ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கிட்ட சஜஷன் கேட்டுட்டு இருந்தான். அப்போது ஜப்பானில் என்ன கிடைக்காதோ அதை வாங்கி கொடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கும்போது, அது ஜப்பான்டா, அங்கே எதுவுமே கிடைக்காதுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இருந்தாலும் அங்கே மினி பேன் கேக்லாம் கிடைக்காதுன்னு கேள்விப்பட்டேன், ஸோ அதனால் அதை வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறேன்னு சான் சொல்லிட்டு இருக்கும்போது கேவலமாக ஒரு லுக்கை விட்டுட்டு இருந்தான் தான். அப்போது சான் குரூப் மெசேஜில், ஏய், ஜப்பானுக்கு போகிறதுனால நைட் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ எல்லோரும் பேஸ்மெண்ட்க்கு வந்துடுங்க அப்படின்னு அனுப்பின மெசேஜை தான் பார்த்துட்டு இருந்தான். அப்போ சான் அவன் கிட்ட, நீ துஃபாவையும் கூட்டிட்டு வா, அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னதுக்கு தானும் ஓகேன்னு தலையாட்டிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருந்தான். அதை பார்த்த சான், என்ன திரும்பவும் பழைய ப்ராப்ளமே வா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம், என்னால் அவன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை, எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மார்னிங் சீக்கிரமே எழுந்திரிச்சு போயிடுறான், கிளப்ல என்ன நடக்குதுன்னு அவன் கிட்ட நான் கேட்டாலும் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான், அதனாலேயே இப்பெல்லாம் அவன் கிட்ட நான் எதுவுமே கேட்டுக்கிறது இல்லை தெரியுமா, அவனுக்கே எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லட்டும்னு விட்டுட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கும்போது, கிளப்ல நடக்கிறத பற்றி உங்ககிட்ட சொன்னால் நீ ஃபீல் பண்ணுவேன்னு உங்ககிட்ட அதை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லையா, அவன் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறான், அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு, உனக்கு இன்னும் கால் சரியாகவே இல்லை, நீ ஏன் சாய்கான் பேஸ்கெட் பால் டீம் பற்றி அவன்கிட்ட பேசக்கூடாது, கிளப்பை பற்றி பேசுகிறதுக்கு பதில் இந்த டீம் பற்றி பேசுனா அவனும் உங்ககிட்ட நிறையா பேச சான்ஸ் கிடைக்கும் இல்லைன்னெல்லாம் சொல்லி அவனை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தானுக்கும் இந்த ஐடியா பெட்டராக தான் இருந்துச்சு. சரின்னு துஃபாக்கிட்ட அன்னைக்கு நைட்டு பேச ஆரம்பித்தான். அப்போ ரெண்டு பேரும் பாத் டப்ல படுத்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக் பிராக்டிஸ்க்கு வர சொல்லி பிக் கோச் கூப்பிட்டாரு. நானும் போலாம்னு இருக்க, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு துஃபா தூக்கத்துல இருந்ததுனால எந்த பதிலும் சொல்லாம இருந்தான். அப்ப தான் அவனை எழுப்பும் போது என்ன சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கிளப்ல உனக்கு ரொம்ப ஹெவியா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்களா, நீ நைட்டும் லேட்டா வர, மார்னிங் சீக்கிரம் ஏஞ்சி போயிடுற, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு தான் சொன்னதுக்கு கோச் 12 பிளேயர்ஸ் யார் யாருன்னு சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போறாராமா, இந்த டைம் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க எல்லாரும் நேஷனல் டீம் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, அதில் நான் நியூவாக இருக்கிறதுனால மார்னிங் சீக்கிரம் போயிட்டு ஈவினிங் லேட்டாக தான் வரேன், அந்த டைமில் வேற செயினுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், என்னால் எதையுமே மறுக்க முடியல, இல்லாட்டி நேஷனல் டீமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்னையுமே இருந்திருக்காது தெரியுமா அப்படின்னலாம் சொல்லிட்டு, ஆமாம், குரூப் சேட்டில் பிக் கோச் நெக்ஸ்ட் வீக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்க மாதிரி மெசேஜ் பார்த்தேன்னு துஃபா சொல்ல, நானும் இப்போ உங்ககிட்ட அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன், நானும் ஜாயின் பண்ணவான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு உனக்கு கால் தான் ரொம்ப முக்கியம், இன்னும் கொஞ்சம் மாசம் தானே வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் விளையாடுவேன்னு துஃபா சொல்லிடுறான். துஃபாவே அப்படி சொல்லும்போது தானால என்ன சொல்ல முடியும், ஸோ அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் பேஸ்கெட் பால் கோர்ட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ணவங்க எல்லாரும் போயிட்டாங்க, நீ ஏன் போகலன்னு கேட்டுட்டே பிக் கோச் அங்கே வந்தாரு, இன்னைக்கு துஃபா கூட டின்னர் சாப்பிட போறேன், ஸோ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிளப்லலாம் பிளேயர்ஸை ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங்கை எடுத்துக்க சொல்றதெல்லாம் நார்மலா கோச், நான் ஏன் கேட்கறேன்னா டெய்லியும் துஃபா லேட்டா தான் வீட்டுக்கு வரான், அவனை அதிகமாக என்னால் பார்க்கவே முடியறதில்லன்னு சொல்ல, அத்லட்டா இருக்கவங்க அவங்க ஃபீல்டில் முன்னோக்கி போகணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னார். அதை கேட்ட அவன், எனக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இருக்குன்னு சொல்லும்போது 10 மாதம் ஒன்றும் அவ்வளோலாம் கிடையாதே, சீக்கிரம் போயிடும், கண்டிப்பாக நீ விளையாடுவேன், ஆனால் இப்போ வேண்டான்னு சொல்லும்போது நான் ரிஸ்க் எடுக்க தயாராக தான் இருக்குன்னு தான் சொல்கிறான். கண்டிப்பாக நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், நிறைய கோச் இந்த மாதிரி டைமில் டாக்டர் பேச்சையும் கேட்காம முன்னாடியே பிளேயருக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்களாம் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, அந்த பிளேயருக்கு தான் ரொம்ப கஷ்டம், இப்போ நீ விளையாடிடலாம், ஆனால் இன்ஜூர் ஆகி இருக்கும்போது விளையாடினா எப்பவுமே விளையாட முடியாத மாதிரி போயிடும், அதனால தான் நான் உன்னை விளையாட அலோவ் பண்ணலன்னு சொல்லி பிக் கோச் அவனை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் அவன் எதையும் கேட்காம இந்த மாதிரி இன்ஜூர் ஆன ஒரு பிளேயர் எவ்வளோ மந்தத்துக்கு அப்புறம் திரும்ப விளையாடுறதுக்காக வந்தான் கோச் அப்படின்னு கேட்டதுக்கு கோச் பதில் சொல்லவே இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சொல்லலைனாலும் நானே தெரிஞ்சுப்பேன், ஸோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் 7 மந்த்ஸில் வந்துட்டான், ஆனால் அவனுக்கு அந்தளவு ட்ரைனிங் கொடுத்தது கோச் டிஎம் தான், அதனால தான் உனக்கு இந்த ஐடியாவை நான் சொல்லலை, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்கேருந்து போயிடுவாங்க பிக் கோச். அப்போ தான் அவனோட ஃபோனை எடுத்து துஃபா கூட ப்ராக்டிஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த வீடியோவை ஸ்டேட்டஸாக அவனோட ஃப்ரெண்டு அப்லோட் பண்ணியிருந்ததை பார்த்துட்டு இருக்கும்போது துஃபா கால் பண்ணி, தான் என்னால் வர முடியாது, ப்ராக்டிஸ் இன்னும் முடியல, லேட் ஆகும் போல், அதுவும் இல்லாமல் இப்போ ரெஸ்டாரண்ட்டு க்ளோஸ் ஆகியிருக்கும்ல, ஸோ நான் வேணும்னா பார்சல் வாங்கிட்டு வந்து ரூமில் சாப்பிட்டுக்கலாமான்னு துஃபா கேட்கும்போது, சரி ஓகே நானும் ஆர்டர் பண்ணி
வாங்கிட்டு வந்துடுறேன், நீ எப்போ வீட்டுக்கு வருவன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு தான் கேட்க, என்னால் அது சரியா சொல்ல முடியாது, ப்ராக்டிஸ் முடிஞ்சதும் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், சாரி தான் அப்படின்னலாம் சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல விடு நீ ப்ராக்டிஸ் பண்ணி ரூமில் பார்க்கலான்னு ஃபோனை வச்சிடுறான். சரின்னு அங்கேருந்து தான் போகும்போது துஃபா மெடலை வச்சுக்கிட்டு வா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்கிறது போல் இமேஜினேஷனாக அவனுக்கு வருது. அப்போ அந்த பிளேஸை பார்த்து நீ தான் ஃபர்ஸ்ட் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கும்போது துஃபா அவனுக்கு பெட்ஷீட் போத்தி விட்டு பக்கம் படுத்துட்டு இருந்தான். அந்த டைம் தானுக்கும் முழிப்பு வந்துடுச்சு. ஸோ ஏஞ்சி போய் க்ரீம்லாம் எடுத்துட்டு வந்து துஃபா ஃபேஸில் போட்டுட்டு இருப்பான். ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் நேரம் கிடைச்சிது. அப்போ துஃபா அவன்கிட்ட தேங்க்ஸும் சாரியும் சொல்லிட்டு இருக்கும்போது 7 மந்த்ஸ்க்குள்ளே இந்த இன்ஜுரியெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் அவங்கள போய் பார்க்கவா அப்படி பார்த்தா எனக்கு என்ன பண்ணலான்னு அட்வைஸ் கொடுப்பாருன்னு தான் சொல்ல, சரி ஓகே யார் எதுன்னு கேட்டதுக்கு கோச் டியான்னு சொன்னதும் துஃபா எதுவுமே சொல்லாததுனால அந்த கோச் கிட்ட இன்ஜூர் ஆகி ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட ஒரு பிளேயரை நான் கான்டாக்ட் பண்ணேன், கோச் டியான நல்லா தான் அந்த பிளேயருக்கு ட்ரைனிங் கொடுத்தாராம், சீக்கிரமாகவே க்யூரும் ஆகிடுச்சாம்னு தான் சொல்லும்போது நீ நிஜமாக தான் சொல்கிறியான்னு கேட்டதுக்கு நீ சொல்லு நான் உன்னோட ஒப்பீனியனுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நீ என்னை கேட்டால் நான் அவர்கிட்டலாம் வேண்டான்னு தான் சொல்வேன், அவர் சீட் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனாலும் அவர் திங்க் பண்ணுற விதம் அவர் ப்ராக்டிஸ் கொடுக்குற மெத்தட் எல்லாமே சேமாக தானே இருக்குது, ஸோ வேறு வழியே இல்லையானலாம் துஃபா கேட்க, நீ இப்படி சொல்லும்போது நான் 10 மந்த்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும் போல், சரி ஓகே நீ ஏதோ கவலைப்படாத நான் வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்குறேன், நான் சீக்கிரம் சரியாகி உன் கூட விளையாடணும்னு நினச்சேன் அதனால தான் உங்ககிட்ட இந்த ஐடியாவை கேட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அந்த சீனுக்கு அப்புறம் பேனை காட்டுறாங்க. அப்போ அவள் பீர் குடிச்சிட்டு இருக்கும்போது வி உள்ளே வந்தான். அவன் கிட்ட என் கூட பீர் குடிக்கிறியான்னு கேட்டதுக்கு இல்லை வேண்டான்னு சொல்லி போயிட்டு இருந்தான், எதுக்காக என் கூட இப்போலாம் பேச மாட்டேங்கிற ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவனும் வேற வழி இல்லாமல் அவங்க அக்கா கிட்ட உட்காந்துட்டு இருந்தான். அப்போ பேன் அவனை பார்த்து டோம் எதுக்காக என்னை வேண்டாம் சொன்னான்னு இப்போ வரை எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு யோசிச்சு வச்சு நான் ஹர்ட் ஆனது தான் மிச்சம், அதுக்கப்புறம் தான் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிட்டேன், நீயும் அவனும் ட்ரிப் போன டைமில் கிஸ் பண்ணதை நான் பார்த்துட்டேன்னு சொல்லும்போது வீக் அவங்க அக்காவை ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்தான். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் டோம் கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு கரெக்டாக செட் ஆகிற பர்சனை நீ மீட் பண்ணால் எப்போ வேணாலும் என்னை விட்டு போகலான்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அது நிஜமாக நடக்கும்போது நான் எதையோ தொலைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது, ஆமாம் டோம் பிரேக்கப் பண்ணாததுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்களான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அப்போலாம் எதுவும் இல்லை, அந்த ட்ரிப்பில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு வி சொல்லிட்டு இருந்தான். பேன் ரொம்பவும் ஹர்ட்டிங்கா, இப்போ வரைக்கும் நடந்த எல்லாமே நிஜம்தானா, இந்த உலகத்தில் காதல்னு ஒன்று இருக்கானெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வீக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தான். அந்த சீனுக்கு அப்புறம் தானும் துஃபாவும் தூங்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ துஃபாவோட ஃபோனுக்கு செயின் கால் பண்ணியிருந்தான், அதை தான் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ப்ராக்டிஸ் பண்ண வரலன்னு கேட்டதுக்கு நான் தான் பேசுகிறேன், துஃபாக்கு உடம்பு சரியில்லை அவனால் வர முடியாதுன்னு சொல்ல, பரவாயில்ல ஓகே மார்னிங் எப்பவும் நானும் அவனை மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு பேசிட்டு துஃபா எப்படி தான் மார்னிங்கே இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு தெரியல அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருந்தான். அதனால தானுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுறான். அதை புரிஞ்சுக்கிட்ட செயின் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, துஃபா கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது கண்டிப்பாக உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், துஃபா நல்ல பிளேயர் ஆகணும்னு நீயும் தானே ஆசைப்படுற, உனக்கே நல்லா தெரியும் அந்த 12 பிளேயர்ஸில் துஃபாவும் இருக்கணுன்றது தான் உன்னோட கனவாக இருக்குது, உண்மையாக சொல்லணும்னா துஃபா ரொம்ப கஷ்டமான விஷயங்களை தான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான், ஒரு பக்கம் அவன் நேஷனல் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்படும் போது இன்னொரு பக்கம் எங்கே அவன் உன்னை விட்டு போயிடுவானோன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கான், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நீ அவன் கூட ஃபஸ்ட்டு பேசு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமே கஷ்டப்பட்டுக்காதீங்க அப்படின்னாலாம் செயின் சொல்லும்போது தானும் ஓகே சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அவன் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு துஃபாவை கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அப்போ துஃபா அவனையே பார்த்துட்டு இருக்கும்போது நீ என்கிட்ட எது சொல்லவும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாத, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு, நீ 12 பிளேயர்ஸில் ஒருத்தனாக இருக்க ரொம்ப ஆசைப்படுறேன்னு எனக்கும் தெரியும், அதனால நீ செயின் கூட ட்ரைனிங் எடுத்துக்கிறதெல்லாம் எனக்கு ஓகே தான், உனக்கு தெரியுமா நீ எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்க தான் ஆசைப்படுறேனே தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு இல்லை, உன் கூட கொஞ்சம் நேரம் பேசணும்னு தோணுது, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னலாம் தான் சொல்லிட்டு இருக்கும்போது துஃபாவும் அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு இனி கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், எனக்கும் செயின்க்கும் நடுவில் எதுவும் கிடையாதுன்னு துஃபா சொல்லிட்டு இருக்கும்போது அது எனக்கும் தான் தெரியும் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம்னெல்லாம் பேசிட்டு ஏய் ஜப்பானுக்கு போகிறதுனால அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்ல அப்படின்னலாம் தான் கேட்கும்போது அந்த கவலையை விடு நான் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு துஃபா சொன்னான், உன்னை நம்பலாமா நீ மறந்துட மாட்டேன் அப்படின்னலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏய் ஜப்பானுக்கு போகிறதுனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி சாண்ட்விச் இருந்தான், அதெல்லாம் ஏய் பார்த்துட்டு இருக்கும்போது உன்னோட ஃபேர்வெல் பார்ட்டிக்கு நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கேன், எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, சான் நான் ஜப்பானுக்கு போக வேண்டாம்னு தோணுது, நான் ப்ரொஃபஸர் கிட்டேயும் சொல்லிட்டேன், அந்த ஸ்காலர்ஷிப்பில் நான் அங்கே போகிறதுக்கு பதில் என்னோட ஃபேக்கல்ட்டிலேயே டிகிரி பண்ணி இங்கே ப்ரொஃபஸர் ஆகிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு ஏய் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் சான் எதுவுமே பேசாததுனால ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு கேட்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நமக்கு கண்டிப்பாக
கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறேன் சான். உன்னால் முடியும், ஆனால் என்னால் முடியுமா முடியாதான்னு கூட எனக்கு தெரியல. இது ஒன்றும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கிடையாது. இந்த ஸ்காலர்ஷிப்பில் நான் படிப்புக்காக மட்டும் போகிற மாதிரி இருக்காது. அதனால தான் பேசாமல் இங்கேயே உன் கூடவே இருந்துடலாமான்னு தோணுதுன்னு ஏய் சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சான், உன்னோட இடத்துல நான் இருந்து உங்ககிட்ட போகலைன்னு சொன்னால் நீ வருத்தப்படுவியா மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அங்கே போயிட்ட பிறகு உன்னை பிரேக்கப் பண்ணால் நீ வருத்தப்பட மாட்டியா இல்லையா அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருந்ததுனால அந்த பேச்சை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எல்லாரும் ஃபுட் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வி அங்கே வந்திருப்பான். டோமும் வியும் அவங்களுக்குள்ளாரே பேசிட்டும் சாப்பிட்டுட்டும் இருந்தாங்க. அந்த டைம் துஃபா செயின் கிட்ட, நான் சீக்கிரம் கிளம்பணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு கோச் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னாருன்னு சொன்னதும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த டைம் வேற ஒரு பிளேயர் கோச் கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லி போனவனை பார்த்து கோச் அவனோட நேமை லிஸ்ட்ல இருந்து தூக்குறத ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது துஃபாவால் என்ன பண்ண முடியும்? ஸோ கோச் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண கூப்பிடும் போது வேற வழி இல்லாமல் துஃபா ப்ராக்டிஸ் பண்ண போயிடுவான். இங்கே ஏய்க்கு கிஃப்ட் கொடுத்தது எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு இருக்கும்போது, என்னோட கிஃப்ட் துஃபா கிட்ட இருக்கு, அவன் வந்ததும் நான் கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு துஃபா ட்ரைனிங் எடுத்துக்கிற பிளேஸை செயின் ஸ்டேட்டஸில் போட்டிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அப்போது சான் கொடுத்த கிஃப்டை ஏய் பார்த்துட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைம் துஃபா அங்கே வந்துட்டு இருந்ததை பார்த்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், ஆமாம் இந்த பிளேஸை கிளீன் பண்ணுறதுக்காக வந்தியான்னு கிண்டில் பண்ணு, ப்ராக்டிஸ் இப்போ தான் முடிஞ்சதுன்னு சாரி கேட்டுட்டு தான் பக்கம் போய் உட்காரும்போது, அவன் செலக்ட் ஆகிட்டான்றதை கேள்விப்பட்டு அவன் கூட இருந்தவங்க அவனோட தம்பின்னு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருந்ததை தான் பார்த்துடுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது, தான் அவன் கிட்ட கிஃப்ட் கொண்டு வந்தேன்னு கேட்டதுக்கு துஃபா எதுவுமே சொல்ல மாட்டான், கொண்டு வந்திருந்ததானே காட்ட முடியும். ஸோ தான் எப்படியோ எங்கேயோ போய் ஒரு கிஃப்டை கொண்டு வந்து ஏய் கிட்ட இந்த கிஃப்ட் நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு அவன் சொன்ன பிளேஸ்ல வைக்க போயிட்டு இருப்பான். அப்போ துஃபா கிட்ட நீ போய் பேசுன்னு சொல்லி அனுப்பி வைக்கவும் துஃபா தானே பார்க்க போயிட்டு இருப்பான். அந்த டைம் சான் கிட்ட ஏ ஏதோ பேச ட்ரை பண்ணும்போது அவங்க குடிச்சிட்டு இருந்த ஜூஸ் சான் ட்ரெஸ் மேலே பட்டு வாஷ் பண்ண போயிடுவான். அந்த சீனுக்கு அப்புறம் துஃபா தான் கிட்ட வந்து நிற்கும்போது கன்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு, நான் கோச் டேங்க்கு கால் பண்ண போறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அதை கேட்டுட்டு, உன்னால வெயிட் பண்ண முடியாதா, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குன்னு துஃபா சொல்ல, அந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது என்னால் அப்போவும் நார்மலாக விளையாட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு பழைய மாதிரி சரியாகுமா ஆகாதான்னு டாக்டர் கன்ஃபார்மாக எதுவுமே சொல்லலையே, எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். என்னால் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும்னா என்கிட்ட நீ தாராளமாக கேட்கலாம்னு சொல்ல, எனக்காகலாம் யோசிக்க உனக்கு டைம் இருக்காது, அப்படி இருக்கும்போது எனக்காக நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் நீ கோச் டுயானோட ஃபிசிக்கல் தெரப்பியை எடுத்துக்கிறேன்னு சொல்கிற, அவரை சூஸ் பண்ணால் உன்னை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு துஃபா சொல்லிட்டு இருக்கேன், நான் யாரையும் விட்டுட்டு போகல, ஒரு நாள் என் கூட யாரும் இல்லைன்னு சொன்னால் அது என்ன தான் மற்றவங்க விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். துஃபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே உட்காந்துடுவான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது இன்னொரு பக்கம் டோமும் வியும் பேசிட்டு இருக்காங்க. வி டோமை ஹக் பண்ணி, என்னால் என்னோட அக்காவையே ஃபேஸ் பண்ண முடியல, என்னை நினச்சா எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு தான் என் அக்கா பார்த்துட்டாங்க, அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நிஜமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டானெல்லாம் வீ கேட்டுட்டு இருக்கும்போது டோம் பதில் சொல்லாம இருப்பான். இது கரெக்டா இருந்தா நம்மளால ஏன் மத்தவங்க கிட்ட வெளிப்படையா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு சொல்ல முடியல, அப்படின்னா இது தப்புன்னு தானே அர்த்தம்னெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது மத்தவங்க எல்லாரும் போக போக இதை பத்தி மறந்துடுவாங்க, அப்போ நம்ம பேசலாம்னு சொல்ல, அது எப்படி மறப்பாங்க, நானும் என்னோட அக்காவும் ஒரே பாய் ஃப்ரெண்டை ஷேர் பண்ணியிருக்கோம், நம்ம கொஞ்ச நாளுக்கு பிரிஞ்சு இருக்கலாம், என்னால முடியலன்னு சொல்லி வீ சொல்ல, டோமும் வெயிட் பண்றேன்னு சொல்லும் போது நான் திரும்ப உங்ககிட்ட வருவேனான்னு எனக்கு தெரியல, மேபி நீ வெயிட் பண்றது வேஸ்டா கூட போலாம்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏய் சான் கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணானே, அதை திரும்பவும் காட்டுறாங்க. வேற என்ன கேட்க போறான், அவன் ஃபாரின்க்கு போறதை பத்தி தான் திரும்பவும் கேட்டுட்டு இருந்தான். இதை பத்தியே கேட்கிறானேன்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், உண்மையாக சொல்லணுமா இல்லை ட்ராமேட்டிக்காக ஹீரோஸ்லாம் சொல்கிறது போல் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்டுட்டு இருந்தான். ஹீரோயிஸ்மாக பதில் சொல்லுன்னு சொன்னால் என்ன சொல்வேன்னு ஏய் கேட்டதுக்கு, உண்மையான லவ்வர்ஸ் எல்லாரும் அவங்களோட பார்ட்னர் ட்ரீம்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால தான் நானும் சொல்கிறேன், நீ போகணும்னு நினச்சா நீ போகலாம், எனக்கு வெயிட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதுவும் உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணும்னாலும் வெயிட் பண்ணுவேன், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சான் சொல்லிட்டு இருந்தான். சரி இப்போ ஹானஸ்டாக ஆன்சர் சொல்லுன்னு கேட்டதுக்கு, அவன் தோளில் சாஞ்சு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், போக கூடாதுன்னு சொல்லுவேன்னு சான் சொல்ல, ஏய்க்கு சிரிப்பு வந்துடும், நான் உன்கிட்ட நிறைய டைம் கோபமா நடந்துகிட்டேன், அது எல்லாத்துக்கும் சாரின்னு ஏய் சொல்லிட்டு இருந்தான். பரவாயில்ல, உன்னோட லைஃபை நீ வாழணும்னு நானும் நினைக்கிறேன், உனக்கு விருப்பம் இருந்தா நீ கண்டிப்பா போகலாம், அங்க போய் நீ நிறைய கத்துக்கோ, அங்க இருக்க உனக்கு பிடிக்கலன்னா திரும்ப வந்துடு, இப்போ நீ போகாம இருந்து ஃபியூச்சர்ல நான் ஏன் ஜப்பானுக்கு போகலன்னு உனக்கு நீயே கேட்டுக்கிற கேள்விய நான் பார்த்துட்டு இருக்க விரும்பலன்னு சொல்ல, உன்னை விட்டு தூரமா போக எனக்கு தோணலன்னு திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. இப்படியே 6 மந்த் ஓடி போயிடுச்சு. 6 மந்த்துக்கு அப்புறம் தாய்லாந்து லீக் மேட்சும் வந்துடுச்சு. அந்த மேட்ச்சில் துஃபாவும் தானும் ஆப்போசிட் டீமில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த எபிசோடு அதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.